என்ன இது ஆச்சரியம் அமைச்சரே? எனது தந்தை நலமோடு இருந்தார், இறந்து விட்டாரே. அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று புரியவில்லையே. அப்பா கடைசியாக என்ன திரும்ப சாப்பிட்டாரு? என்னம்மா கடைசியாக பால் தானா சாப்பிட்டாரு? கடைசியாக பால் தான் குடித்தாரா? என்ன இது ஆச்சரியம், பால் தான் சாப்பிட்டார் என்றால் அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷம் கலந்து விஷமா? யார் கலந்தது அந்த விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது தங்கிச்சு. என்னையா சொல்கின்றாய்? என் தங்கி எதற்காக பாலில் விஷம் கலக்க வேண்டும்? என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அன்றொரு நாள் நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறது, ஏழ்மை குடியில் பிறந்தவன் சுந்தர் ஒருவன் விடுத்த தூக்கி வந்து நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் இவளுக்கும் சுந்தருக்கும் கள்ள காதலா? ஆமா. இருவருக்கும் கள்ள காதல் என்றால் என் தந்தை எதற்காக சாகடிக்க வேண்டும்? என்ன காரணம்? இதற்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? உன் தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொட்டி விட்டார். Ah!
என் தங்கை கேவலம் அற்பசுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட மோகத்தால் தந்தைக்கு பாலில் விசவைத்து கொன்றுவிட்டாயே. என் தங்கை இதுதான் அயல் நாட்டில் சென்று பட்டப்படிப்பு படித்தாயா? இப்படிதான் காதல் செய்ய வேண்டும் என்று இனிமே நீ எனக்கு தங்கையும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. அமைச்சரே, தவறு செய்தவன் தக்க தண்ணி அனுபவித்தாக வேண்டும். இந்த என்று பாராமல் அவளை அயல் நாட்டிற்கு அனுப்பி வைத்தேன். எதற்காக? என்னுடைய மாங்கல்யத்தை அறுத்து விட்டால் மறுவாளி, தண்டாளி, தவியாளி, துரோகி, பாவி. ஆமா, அந்த காவல்காரனா எங்க இருக்கிறான்? எங்கதான் போற? எங்கதான் வர? என்னத்தான் கணக்க? என்ன அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற? மானம் பத்திக்கிச்சான், மயிலா போற பத்திக்கிச்சான், இவ தெளிவு பார்த்தா திருவண்ண மன திங்களை பத்திக்கிச்சான். அவளை விட்டு வைக்கலாமா? அவளை விட்டு வைக்கலாமா? செய்யலாமா? செய்யலாமா? ஆமா, என்ன இந்த தகாத செயல அவ செய்யலாமா? தகாத செயல செய்யலாமா? இங்க வானா அவள வச்சுக்கிறேன். தந்தைக்கு பாலில் விச வைத்து தந்தையை கொன்ற படுவாவி யார் என்றே தெரியவில்லையே, அப்பட கடைவன் யார் என்றே தெரியவில்லையே. என்னுடைய தந்தையை கொன்றது யார் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவன் இங்கதான் இருக்கிறான். தந்தையை கொன்ற கொடியவன் இந்த இடத்தில் இருக்கின்றான். இந்த கூட்டத்துல தான் உக்காந்துக்கிறான். அந்த லக்னகுமார அவன் யார் என்று கூறினான்? சொல்லி தகுந்த பரிசு வாங்கி தரேன். அவன் இங்கதான் இருக்கிறான். அவன் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் மட்டும்தான். அப்படி ஏதாவது அந்த தந்தையை கொன்றது? தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டதே யார் தெரியுமா?
ஐயா விஐபி என்னுடைய அண்ணனிடம் சொல்கிறேன், தந்தையை கொண்டது நான் தானே. மாபெரும் சபையில் நாங்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ வந்து என்ன சொன்னாங்க? இவன்தான் கொலைகாரன் என்று சொன்னாயே. கை நீட்டி என்ன பேசலாமா? ஏன் உம்மா பேசட்டும், நான் எடுத்துக்கிறேன். உம்மா பேசட்டும், நான் ஒத்துக்கிறேன். அண்ணங்காரன் பேசட்டும், நான் எடுத்துக்கிறேன். என்ன பொண்ணு நீ பேசலாமா? Yeah.
எனக்கு மட்டும் நான் நாடகத்துக்கு வரணும்னா
நீ நாடகத்துக்கு வரணும்னா உனக்கு மட்டும் என்ன பத்தியம்? பத்தி சாப்பாடு, பத்தி சாப்பாடு சும்மா கொஞ்சம் உண்டு, தம்மா உண்டு. நம்ம வெறும் சுண்டல் தானா? சுண்டல்னா ஒண்ணுக்கு கூட வராது. உருளைக்கிழங்குதான் வராது. என்னதான் பத்தியம்? தம்மா உண்டு. தம்மாண்டு ஒரு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொன்ன. அதுவும் தம்மாண்டா ரெண்டு கிலோ ஆட்டுக்கறியா? ஒரு கிலோ என்ன வேலை விற்கிது? ஏய் இங்க வாங்க. இப்படி அடிக்கும் போது இந்த முனை சாட்டி வந்து இந்த கண்ணுல தானே பண்ணோம். இந்த கண்ணுல எப்படி படிச்சு? யாரோ எனக்கு செஞ்சு வச்சுக்கறாங்க. எப்படி படிச்சு சொல்லு. தப்பு என் கண்ணை கலந்துறீங்க. நான் நக்கிலி புத்தூர் போனேன். நான் போ சொல்ல கொஞ்சம் சிறும் போதியில போனேன். வழி தாங்க முடியல. என்ன பண்ணுவேன்? கண்ண குத்தி கலக்கி ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் போட்ட தையில பிரிச்சு இந்த பக்கம் போடணும். தையில போறதுக்கு ஒரு 10,000 கயிறு பிரிச்சு போறதுக்கு ஒரு 10,000 பஸ் பேருக்கு ஒரு 350 ஆமா. அங்க டோக்கன் வாங்கறதுக்கு நாய் பிரிய தூண்டும். அங்க நர்சுக்கு திருச்சி தர ஏன் பிரிய தூண்டும். மொத்தமா கொடுத்தா கையில கீக்கிறன்னு சொன்னாங்க. இவ்வளவு பணம் செலவு பண்ணி மீண்டும் எதுக்கு நகரி குடுத்துட்டு போனோம்? ஏன்னா தையில் பிரிப்பதற்கு. அந்த தையில நானே பிரிப்பட்டா? துட்டு இல்லாமையா? துட்டே தேவையில்ல எனக்கு. பணம் இல்லாமையா? பணமே தேவையா? நோட்டு இல்லாம இனிமேல் இந்த நாட்டில் கிடையாது. ஆமா அரபங்காட்டு செல்கிறாய். உனக்கு எதுக்கு நீ பூவு பொட்டு ஆபன் நகை முத்தால மேல எல்லாத்தையும் Bye.
அரவங்காடு 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 செல்பவளுக்கு எதுக்கு இப்ப ஊடுங்க யார போயிடும் என்ன ஆணும் இருந்தால் ஒரு அரை குறை தெலுங்கு தெலுங்கு ஆந்திராவில 10 வருஷம் லாரி ஓட்டி போயிட்டு இருந்தாலே என்ன சொல்லி கொடுத்தா தெலுங்கு கத்துக்கிறேன்.